படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியானது. கலந்தாய்வு நாளை மறுநாள் முதல் தொடங்குகிறது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை அமைச்சர் விஜயபாஸ்கர் வெளியிட்டார். இதில் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீஜன் 710 மதிப்பெண்களுடன் முதலிடமும், நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மோகன பிரபா 705 மதிப்பெண்களுடன் இரண்டாவது இடமும், சென்னையைச் சேர்ந்த ஸ்வேதா 701 மதிப்பெண்களுடன் மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். பட்டியலை வெளியிட்டு பேசிய அமைச்சர், பெறப்பட்ட 24712 விண்ணப்பங்களில் 23707 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதென்றார். இதில் நடப்பு கல்வியாண்டில் பயின்ற மாணவர்கள் 9596 என்றும், பழைய மாணவர்கள் 14111 பேர் என அமைச்சர் தெரிவித்தார். கலந்தாய்வு 18 தேதி நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெறும் எனவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். சுகாதாரத்துறையுடைய உரிய விதிமுறைகள் படி, நம்முடைய பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் படி, நேரு ஸ்டேடியம், அதாவது இண்டோர் ஸ்டேடியம் அல்ல, ஓபன் ஸ்டேடியத்தில், நம்முடைய நேரு ஸ்டேடியத்தில் போதிய சமூக இடைவெளியெல்லாம் விட்டு மிக சிறப்பாக இங்கே கவுன்சிலிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதல் நாள் நாளை மறுநாள் 18th வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கான கவுன்சிலிங் தொடங்கி அப்படியே அதை தொடர்ந்து 7.5% இடஒதுக்கீடு கவுன்சிலிங் அப்படியே தொடர்ந்து நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 405 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இதில் 313 MBBS இடங்கள், 92 பல் மருத்துவ இடங்கள். இந்த இடங்களுக்கு 972 விண்ணப்பங்கள் பெறப்பட்டதில் 651 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியலில் தேனியைச் சேர்ந்த ஜீவித்குமார் 664 நீட் மதிப்பெண் பெற்று முதலிடம் பிடித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த அன்பரசன் 646 நீட் மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடம் பிடித்திருக்கிறார். சென்னையைச் சேர்ந்த திவ்யதர்ஷினி என்ற மாணவி 620 நீட் மதிப்பெண் பெற்று மூன்றாம் இடத்தை பெற்றிருக்கிறார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இதுக்காக 2 இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். தேர்ட் அட்டெம்ப்ட் எனக்கு இது. எனக்கு எல்லாருமே நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. டீச்சர்ஸ், ஃபேமிலி எல்லாருமே நிறைய ஹெல்ப், வீட்டில் நிறைய சாக்ரிஃபைஸ் நிறைய. பொண்ணு படித்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களும் நான் நல்லா படிக்கணும். இதேமாதிரி என் பொண்ணு முயற்சி பண்ணாமல் அவங்களும் முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே சீட்டு கிடைக்கும். அதிமுக எம்எல்ஏவின் மகனுக்கு அமைச்சர் சி வி சண்முகம் சட்டவிரோதமாக வழங்கிய கல்குவாரி உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், வானூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏவின் மகன் பிரபுவுக்கு கல்குவாரி குத்தகை உரிமம் வழங்கப்பட்ட நிலையில், குவாரியில் கடந்த 3 தேதி ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதை குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி ஆகியோர் தங்களுடைய உறவினர்களுக்கு ஒப்பந்தங்களை வழங்கியிருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். அதேபோல கனிம வளத்துறை அமைச்சரான சி வி சண்முகம் அதிமுக எம்எல்ஏவின் மகனுக்கு கல்குவாரி உரிமம் வழங்கியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பொது ஊழியர்கள் தங்களுக்கோ தங்களுடைய உறவினர்களுக்கோ அரசு பணி டெண்டர்களை பெறக்கூடாது என்பது பொதுவான விதி என்று மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எனவே எம்எல்ஏவின் மகனுக்கு அளிக்கப்பட்ட கல்குவாரி உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும், உரிமம் வழங்கிய அமைச்சர் சி வி சண்முகம் ராஜினாமா செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அமைச்சர் சி வி சண்முகம், அதிமுக எம்எல்ஏ சக்கரபாணி ஆகியோர் மீது தாமாகவே முன்வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்ய உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக